வணக்கம் ராஜ்ஸ்ரீ நேயர்களே. புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் சிலம்பத்தில் எப்படி ஃபைட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய ஃபைட் வந்து சிலம்பத்தில் ஸ்போர்ட்ஸுக்கு உண்டான ஃபைட்டு. நம்ம ஆல்ரெடி ட்ரெடிஷ்னல் உண்டான ஃபைட்டு பார்த்தோம். ட்ரெடிஷ்னல் ஃபைட் அப்படின்னா நின்ற இடத்துலேயே கம்பை தடுக்கிறது அடிக்கிறது எல்லாமே ஒரு கிளியரான ஸ்டெப்பாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இது வந்து தொடுமுறைன்னு சொல்லக்கூடிய ஃபைட்டு. தொட்டு எடுத்தாலே பாயிண்ட். ஏன்னா அந்த மெத்தடில் நம்ம இந்த ஃபைட்டை நம்ம எடுத்துக்குவோம். இதில் வந்து நம்ம பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ப்ராப்பராக தலையில் ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக எடுக்கிற ஃபைட்டு தான். இருந்தாலும் குழந்தைங்கன்னு வரும்போது அவங்களுடைய ஃபேஸில் அடிபட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக அதனால் இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த க்ளவுஸ் இருந்தால் தான் அந்த பசங்களுக்கு கையில் அடிபடாத அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம ப்ராப்பராக பண்ணணும். இதை வச்சு தான் நம்ம ஃபைட் போகும்போது அவங்க கைகள் அடிபடாத அளவுக்கு நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும். தொடர்ந்து இந்த ஃபைட்டு அவங்க எப்படி அதை சேஃபாக பண்ணுறாங்க, அவங்க உடம்புல அடிபடாத அளவுக்கு அதை எந்தளவுக்கு தொடுமுறையாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பாருங்கள். நேர்களே, இந்த ஃபைட்டில் நான் உங்கள்கிட்ட முதலே சொன்ன மாதிரி இந்த ஹெல்மெட்டு இந்த க்ளவுஸு ரெண்டுமே கம்பல்சரி நமக்கு தேவை. இந்த ஹெல்மெட்டும் க்ளவுஸும் போட்டுட்டு தான் அந்த பசங்களை ஃபைட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ட்ரெடிஷ்னல் கிடையாது. நம்ம முதலே சொன்ன மாதிரி இது வந்து ஜஸ்ட் அந்த கம்பை எடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க. கம்பை அப்படி அழகாக ரொட்டேட் பண்ணி அந்த கைக்கும் உடம்புக்கும் டச் பண்ணி எப்படி பாயிண்ட் எடுக்கிறது. இது வந்து சிலம்பம் காம்படிஷன் அந்த மாதிரி நிறைய இடங்களில் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குண்டான ஹெல்மெட்டும் க்ளவுஸும் போட்டுட்டு பேசிக் முதல்ல செஞ்சு காட்டுவாங்க எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கம்பு மேலே தூக்குங்க. எஸ், இந்த மாதிரி அவங்க கம்பை ஃபஸ்ட்டு இதை ரொட்டேட் பண்ணணும். சும்மா உள்ளே போயிட்டு நம்ம மாங்கு மாங்கு அடித்தோம் அப்படிங்கிற மெத்தடில் இது பண்ணக்கூடாது. இது வந்து ஃபஸ்ட் நல்லா நிறுத்தி பண்ணணும். ஃபஸ்ட் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா ஸ்டான்ஸ் உட்காருங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்டு இந்த கம்பை நல்லா இப்படி பிடிக்கணும். பிடிக்கும்போது பாருங்கள் இப்படி பிடிச்சி நம்ம ஃபைட் பண்ணோமே அந்த மெத்தடு கிடையாது. கையை வந்து இந்த மாதிரி திருப்பி பிடிக்கணும், இந்த மாதிரி பிடிக்கணும். ஏன்னா அந்த ஸ்டிக்கு நம்ம நல்லா ரோல் பண்ண வேண்டியிருக்கு. இந்த கம்பு நல்லா சுற்றினதுக்கப்புறம் தான் நம்ம கம்பை வீசி இதை எப்படி தொட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மெத்தடு இதில் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். பாருங்கள், எஸ் இந்த மாதிரி கம்பை சுற்றணும். இது ஒரு மாடல். செகண்ட் இன்னொரு மாடல் வந்து அந்த கம்பு இந்த மாதிரி எடுக்கிறது. இது எது அப்படின்னா எட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பை பாருங்கள், இந்த கம்பு வந்து இந்த எயிட் அந்த அந்த டைப்பில் அந்த கம்பை வந்து நம்ம சுற்றி காட்டலாம். இதை சுற்றும்போது மேலே கீழே ரெண்டு பக்கமும் மூமெண்ட் வந்து பிளாக் ஆகும், அட்டாக்காகவும் மாறும். இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த கம்பு இப்படி சுற்றும்போது இப்படி அட்டாக்கும் பண்ணலாம், கீழே அடிக்கிறத நம்ம தடுக்கவும் செய்யலாம். ஸோ அந்த கம்பை அந்த டைப்பில் நம்ம ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட் அது பேசிக்காக இவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். கம்பு நல்லா சுற்ற தெரிஞ்சதுக்கப்புறம் இதை வச்சு பாயிண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பை தூக்கி பிடிங்க. ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஒன், இந்த மாதிரி சின்னதாக. இதுவே ரெண்டு மாடல் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்படியும் வட்டம் போடலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்கிளாகவும் போடலாம். இது கம்பு அசைக்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட் ரொட்டேட் பண்ணுங்கள் ஒன். இந்த மாதிரி நம்ம அதை ஜம்ப் பண்ணி அந்த கம்பு உடம்பு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டே அந்த ஃபைட்டு நம்ம எடுத்துக்கணும். டூ, த்ரீ, ஃபோர். இது வந்து கம்பை சும்மா அசைக்கிற மாதிரி தான் தெரியும். ஜஸ்ட் அந்த கம்பை வந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பாயிண்ட் எடுக்கும்போது கம்பை கரெக்டாக லெக்கு, கிப்பு, ஷோல்டரு, இல்லை அப்படின்னா நம்மளுடைய முதுகு, இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் இதை நம்ம தொட்டு எடுக்கணும். ஃபஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணணும். பேசிக்காக முதல்ல அந்த கம்பை அசைக்கிறது கற்றுக்கிட்டோம். அப்புறம் நம்ம பாயிண்டிங் பாயிண்ட் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம மூவ் பண்ணலாம். சிக்ஸ், செவன், எயிட், நைன், டென். இந்த கம்பை அவங்க எப்படி அசைக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த கம்பு சர்க்கிள் மாதிரி இல்லை, இந்த இந்த டைப்பில் வரும், இந்த மாதிரி எட்டு போடுற டைப்பில் வரும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், டென். ஓகே, இப்போது கம்பை எப்படி சுற்றுறது, கம்பை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற மெத்தடில் கம்பை அசைச்சு பார்த்தீங்க. இப்போ இதை வந்து இந்த கம்பை ரொட்டேட் பண்ணிவிட்டு லெக்கில் எடுப்பாங்க. ஸோ இது வந்து பாயிண்ட் எடுக்கிற சிஸ்டம். கம்பை கிராஸ் பண்ணுங்கள். எஸ் இந்த மாதிரி நம்ம நிற்கும்போது நம்ம ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் போட்டிருப்போம். அப்போ நம்ம உள்ளே போயிட்டு அவங்களுடைய லெக்கில் தொட்டு எடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பாயிண்ட் சிஸ்டம் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லெக்கில் ரொம்ப உள்ளே இறங்கி அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம இப்படி குத்துறதோ இல்லை இந்த கம்பெடுத்து இப்படி வீசுறதோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது தொடுமுறை. தொடுமுறை அப்படின்னா ஜஸ்ட் இப்படி தொட்டு எடுத்தால் போதும். அதுவும் நம்ம அந்த இடத்துல அந்த முட்டிக்கு மேலெலாம் அடிக்கக்கூடாது, இந்த முட்டிக்கு மேலெலாம் கொண்டு போகக்கூடாது. ஆனால் இது வரைக்கும் எடுக்கலாம். இங்கே இடுப்பில் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஷோல்டரில் அந்த மாதிரி நம்ம எடுத்து எடுத்து பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் பாயிண்ட் சிஸ்டம் பிரகாரம் நம்ம போகணும். பாருங்கள், இந்த கம்பை இப்படி ரொட்டேட் பண்ணி ஃபஸ்ட். எஸ், இது ஒரு மெத்தடு ஒன்று. அதுக்கப்புறம் சைடில், இந்த சைடில் அது மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த லெக்கு, இந்த இடுப்பு, இடுப்பில் அட்டாக் பண்ணுறது கையில். நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு இப்படி வீசுறது கிடையாது, இப்படி குத்துறது கிடையாது, இப்படி ஓங்கி தலையில் அடிக்கிற மெத்தடு. இந்த மெத்தடை தவிர ஈஸியாக தொட்டெடுக்கக்கூடிய எல்லா முறையிலும் இந்த ஃபைட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஒன், தொட்டு எடுக்கணும். பாருங்கள் இப்படி தொட்டு நல்லா எடுத்து அகைன் ஃப்ரெண்டில் வரணும். போடுங்க ஒன், கண்டினியூவாக நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். டூ, எஸ் இவங்க எந்தளவுக்கு தொட்டு அதை கிளியராக எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். த்ரீ, ஃபோர், நல்லா ஸ்டெடியாக நிற்கணும். ஃபஸ்ட் நம்ம ஸ்டெடியாக நின்னா தான் நம்மளுடைய பாயிண்ட் வேகமாக எடுக்க முடியும். ஃபைவ், சிக்ஸ், செவன்,
8, 9, 10. ஓகே, இது ஒரு மெத்தடு. அதாவது லெக்குக்கு எப்படி தொட்டு எடுக்கிறது அப்படிங்கிற மெத்தடு. இப்போ ஷோல்டருக்கு அவங்க எப்படி பண்ணுறாங்க, ஆப்பனட் பண்ணுவாங்க. அந்த ரெட்டு ஹெல்மெட் போட்டிருக்காங்களே இவங்க பண்ணுவாங்க. 1 ஷோல்டர், அதாவது இடது வலது, லெஃப்ட் சைடும் போடலாம் ரைட் ஹேண்ட் சைடிலும் போடலாம். ஏன்னா ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான், நம்ம எந்த சைடில் நமக்கு கேப் கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம பாயிண்ட் போட்டுக்கலாம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் இவரை வந்து காலில் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அதை டச் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ரெட் ஹெல்மெட் போட்டவங்க வந்து ஷோல்டரில் எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் அட்ட டைமில் ரெண்டு பேருமே அடிப்பாங்க, ஒருத்தர் அடிப்பாங்க ஒருத்தர் தடுப்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த கம்பை எப்படி சுற்றுறது, ஏன்னா கம்பை எடுத்து சும்மா நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த வீசுறதோ குத்துறதோ தலையில் ஓங்கி அடிக்கிறதோ தொடுமுறையில் அதுக்குண்டானது கிடையாது. மீதி பேசிக்கை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ரொட்டேட் பண்ணி தொட்டு எடுக்கணும், ரொட்டேட் பண்ணி கை காலுக்கு மாற்றி மாற்றி எடுக்கணும். இவ்வளோ தான் ப்ரொசீஜரு. ஸோ இதை வச்சு இவங்க ஒவ்வொரு முறையாக எப்படி எப்படி பண்ணுறாங்க, இதை வச்சு இவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபைட்டுக்கு எந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ அடுத்தது உங்களுக்கு நாங்கள் இந்த ஃபைட்டு அடுத்த லெவல் எப்படி போகிறோங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஃபைட்டாக நம்ம போகும்போது உங்களுக்கு நான் கிளியராக இன்னும் கிளியராக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நேர்களே, சிலம்பத்தில் டிஃப்ரெண்டான ஃபைட்டு தொடுமுறை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஃபோர்ஸ் அடிக்காமல் தொட்டு கம்பு அசைச்சி ஈஸியாக ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு உண்டான ஃபைட் எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தோம். இதில் நிறைய பேசிக் இருக்குது, ஏன்னா நம்ம கம்பு அசைக்கிறதும் கம்பை தொடரதும் மட்டும் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தோம். அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம இன்னும் அடுத்த லெவல் எப்படி போகிறது, எப்படி நம்ம வந்து கை கால் மாற்றுறது, தடுத்து எப்படி அடிக்கிறது, எப்படி இன்னும் நிறைய பாயிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.